பிக்ஜாம் புயலால் சென்னை மாநகரம், சென்னை புறநகர் பகுதி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் நான்கு மாவட்டங்கள் கடுமையான அளவுக்கு பாதிச்சிருக்கு. குறிப்பாக விமான நிலையம் இயங்கலை, பஸ் போக்குவரத்து இயங்கலை, ரயில் போக்குவரத்து சிலது ரத்து பண்ணாங்க. சென்னை மாநகரத்தில் அல்லது புறநகர் பகுதிகளில் பல இடங்களில் வீட்டுக்குள்ளே வெள்ளம் புகுந்து ஒரு இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கு. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. மின் இணைப்பை துண்டிச்சதால் வந்து தொலைத்தொடர்பு மொபைல் நெட்வொர்க் எதுவுமே ஒர்க் பண்ணலை. குறிப்பாக பள்ளிக்கரணி இந்த பகுதி, பள்ளிக்கரணி ஏரி உடைஞ்சி, அதாவது திருவான்மையூர், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, துறப்பாக்கம், இப்படிப்பட்ட பகுதிகளில் அனைவரும் வீடுகளுக்குள்ளே வெள்ளம் பூந்து உங்களுக்கு வந்து கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டு, அதுபோல் சென்னை மாநகரத்தில் வட சென்னையில் பகுதியில் கொசஸ்தலி ஆறு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அது வெள்ளம் வந்து அது ஓவர்ஃப்ளோ ஆகி, அப்படி ஒட்டுமொத்தமாக இந்த மிக்ஜாம் அந்த புயலால் நான்கு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு. சென்னை மாநகரம் என்பது கூடுதலாக பாதிப்புக்குள்ளாக இருக்குது. ஆகவே இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளில் இன்னும் தண்ணி வடிகிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு நாள் ஆகும்னா வாகனங்கள் போக முடியல, டூ வீலர் போக முடியல, ஆட்டோ போக முடியல, கார் போக முடியல, அங்கே இருக்கும் வெளியே வர முடியல. அப்போ அப்படிப்பட்ட பகுதிகளில் அவங்க வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆகவே மாநில அரசாங்கம், மாநகராட்சி நிர்வாகம், நீங்கள் வாகனங்கள் போக வெளியிலேருந்து வெளியில் வர முடியாமல் அந்த பகுதிகளுக்கு வாகனம் போக முடியும் அப்படிப்பட்ட சூழல், அப்படிப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மாநில அரசாங்கம் அந்த பகுதிகளுக்கு ஒரு வான்வழியாக உணவு பட்டலம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏற்கனவே சில பகுதியில் போட்டிருக்கிறாங்க. சென்னை மாநகரத்தில் யூஜிசி நெட் தேர்வு நடத்த போவதாக ஒன்றிய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்கிறேன், வரலாறு காணாத அளவுக்கு புயலால் சென்னை மாநகரம் பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப ஒன்றிய அரசாங்கம் அந்த யூஜிசி நெட் தேர்வை ஒத்தி வைக்கணும், அது சரியான காலத்தில் நடத்தின மொழியே அப்படி நடத்தக்கூடிய நடத்துவதாக இருந்த யூஜிசி நெட் தேர்வை ரத்து பண்ணி ஒத்தி வைக்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். குறிப்பாக இந்த மிக்ஜாம் புயலை பற்றி வள்ளுவர் சொல்லும்போது 47 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு மிக்ஜாம் புயல் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பல நாட்களுக்கு முன்னதாகவே இப்படி மிக்ஜாம் புயல் வருது, என்ன நிவாரணம், எப்படி தடுப்பு நடவடிக்கை என்பது சம்பந்தமாக அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் வந்து நிவாரணப் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் எதிர்பாராத அளவுக்கு இது மிக்ஜாம் புயல் இருந்த காரணத்தால் இன்னும் அந்த பாதிப்பு பல இடங்களில் வந்து இயல்பு வாழ்க்கை என்பது வரல. அப்போ இப்படிப்பட்ட கடுமையான பாதிப்பு ஏற்படுகிற போது மாநில அரசாங்கம், மாநில முதலமைச்சர் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இந்த மிக்ஜாம் புயல் நிவாரணம் அளிப்பதற்காக இடைக்காலமாக 5,060 கோடி ரூபாய் நிதி கேட்டிருக்கார். நாடாளுமன்றத்தில் தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினர், நாடாளுமன்ற உறுப்பினர் குழு தலைவர் டி ஆர் பாலு உட்பட, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் பி ஆர் நடராஜன் உட்பட வந்து நிவாரணம் கேட்டிருக்கிறாங்க. அங்கே டிஆர் பாலு நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது 1,600 கோடி ரூபாய் நிவாரணம் வேணும் சொல்லி கேட்டிருக்கார். பொதுவாக கடந்த காலத்தில் ஏற்பட்டதை விட அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பின்னணியில் ஒரு புனரமைப்பதற்கு, நிவாரணப் பணியை செய்வதற்கு அதிகமாக நிதி தேவைப்படுது. குறிப்பாக இன்றைக்கும் பல பகுதிகளில் வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்தவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும், அல்லது பாவம் ஏழை மக்கள் வந்து கடுமையான நிலைமை ஏற்பட்டிருக்கிறப்ப ஒட்டுமொத்த நிவாரணம் அளிப்பதற்கு அதிகமாக நிதி தேவைப்படுகிறது. மாநில அரசு இடைக்காலமாக 5,060 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்படி பேரிடர் பாதிப்பு ஏற்பட்டால், நேஷனல் கலாமிட்டி, தேசிய பேரிடர் ஏற்பட்டால் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்பது இந்திய அரசியல் சட்டத்தினுடைய முக்கியமான சரத்து அது. ஆனால் கடந்த காலத்தில் இப்போ எப்பவுமே உங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இப்படி வெள்ள நிவாரணம் கேட்டாச்சுன்னு சொன்னால் அவங்க அதிகாரிகள் அனுப்புவாங்க, வல்லுநர் குழுவாங்க, திரும்பி போவாங்க. இவங்க எதிர்பார்ப்பு கேட்டதுக்கு 10% கூட கொடுக்கறது இல்லை, எப்படி இது பண்ண முடியும்? ஆகவே இந்த முறை மாநில அரசாங்கம் 5,060 கோடி ரூபாய் இடைக்காலமாக கேட்டிருக்கிறாங்க. ஆகவே மத்திய அரசாங்கத்தை பொறுத்து உடனடியாக நிபுணர் குழுவை தமிழகத்திற்கு அனுப்பணும், பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவங்க போய் பார்க்கணும், பார்த்து உங்களுக்கு வந்து உரிய அளவிலான நிவாரணத்தை அளிக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி வருகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கோருவதெல்லாம், இப்படிப்பட்ட வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு உடனடி நிவாரணம் செய்கிற போது எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படாத வகையில் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு உங்களுக்கு வந்து வெள்ள நிவாரணத்தை, வெள்ள தடுப்பு உட்பட தடுப்பதற்கான ஒரு நிரந்தரமான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாநில அரசாங்கத்தை நான் வற்புறுத்துகிறேன்.